வணக்கம். ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கார். அவருக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் நிலபலன்களுமா ஏகப்பட்ட சொத்து, நிறைய சொத்துக்கள் கொண்ட அவருக்கு பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசு கிடையாது, நல்ல எண்ணங்கள் கிடையாது. கஞ்சன் கருமி, மகா கருமி. அவருக்கு தமிழ் மேலே கொஞ்சம் ஈடுபாடு உண்டு, அவருக்குமே கொஞ்சம் தமிழ் புலமை உண்டு. அவருக்கு ஆசை என்ன அப்படின்னா, புலவர்கள் வந்து தன்னை மிகப்பெரிய வள்ளல்னு புகழ்ந்து பாடணும் அப்படின்னு விரும்புவார். அது மாதிரியே நிறைய புலவர்கள் வந்து அவருடைய அரண்மனைக்கு வந்து அவரை புகழ்ந்து பாடுவாங்க. அப்படி பாடக்கூடிய புலவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பரிசு பொருள் கொடுக்கக்கூடிய நேரம் வரும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பரிசு பொருள் கொடுக்கறத தவிர்க்க பார்ப்பார். இன்றைக்கி நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளை மறுநாள் வாங்க, இல்லை அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி அவங்கள திரும்ப அனுப்பிச்சிருவார். இது மாதிரி இவரை பாடி பரிசு பொருள் கிடைப்பதற்காக அலைஞ்சு மனசு நொந்து போய் திட்டி சாபமிட்டு போன புலவர்கள் ஏராளமான பேர். அது மாதிரி ஒரு நாள் ஒரு புலவர் வந்து இவரை புகழ்ந்து பாடுறார். அதே போல் பரிசு பொருள் கொடுக்கக்கூடிய நேரம் வருது. அந்த நேரத்தில் இன்றைக்கி நாள் சரியில்லைன்னு சொல்லி நாளைக்கு வாங்கன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்றார். மறுநாள் அந்த புலவர் வர்றார், அன்னைக்கு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்றார். இது மாதிரி பல நாள் அந்த புலவர் அலைஞ்சு கடைசியாக இவர்கிட்ட பரிசு பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போய் அவர் வீட்டு வாசலில் நின்று மனசு நொந்து சாபம் விட்டுட்டு போகிறார். இப்படி அவர் மனசு நொந்து சாபம் விட்டு போகிறத அந்த ஊருக்கு வந்த அவ்வை பாட்டி பார்க்குறாங்க. அந்த புலவர்கிட்ட கேட்டு நடந்த எல்லா சம்பவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த செல்வந்தருக்கு ஒரு காலத்தில் தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவ்வை பாட்டி அந்த ஊரில் தங்குறாங்க. இப்போது இந்த செல்வந்தருக்கு அந்த ஊர் மக்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை வருது. அப்போ தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்கெல்லாம் என்னை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். அந்த வேலைக்காரனும் போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். எல்லாரும் இவனை, இந்த செல்வந்தரை திட்டுறாங்க, மகா கஞ்சன் கருமின்னு திட்டுறாங்க. இந்த செய்தியை இந்த வேலைக்காரன் வந்து இந்த செல்வந்தர்கிட்ட சொல்கிறான். அப்போது தனக்கு ஏற்பட்ட இந்த அவப்பெயரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்வந்தர் ஒரு போட்டியை அறிவிக்கிறார். அதாவது, ஒரு நிமிடத்தில் 4 கோடி பெருமானமுள்ள பாடலை பாடணும். அப்படி ஒரு நிமிடத்தில் 4 கோடி பெருமானமுள்ள பாடலை பாடுபவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு பொருள் ஒன்றை அறிவிக்கிறார். இந்த போட்டி அறிவிப்பு அந்த ஊரில் தங்கியிருந்த அவ்வை பாட்டிக்கும் வருது. இதுதான் தக்க நேரம், இந்த நேரத்தில் அந்த செல்வந்தருக்கு நாம் போய் பாடம் புகட்டணும்னு நினச்சி அந்த செல்வந்தர் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு அவ்வை பாட்டி போகிறாங்க. போய் அந்த வீட்டு வேலைக்காரன்ட்ட தான் வந்திருக்கக்கூடிய தகவலை சொல்கிறாங்க. அவனும் தன்னுடைய எஜமானனாகிய அந்த செல்வந்தர்கிட்ட போய் அவ்வை பாட்டி வந்திருக்கிற தகவலை சொல்கிறான். உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அவ்வை பாட்டியும் உள்ளே வர்றாங்க. அவரை உட்கார செய்து தகுந்த மாதிரி அதெல்லாம் செய்து தன்னை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அவ்வை பாட்டியும் அந்த ஒரு நிமிடத்தில் 4 கோடி பெருமானமுள்ள பாடலை பாடுறாங்க. இதுதான் அந்த பாடல். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுப்பினும் குடிபிறந்தார் தம்முடனே கூடுதலே கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். அதாவது, தன்னை மதிக்காத அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்காமல் இருப்பது கோடி பெறும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்மளை சரியாக உபசரிக்கலை அப்படின்னா அந்த வீட்டுக்கு போய் உணவு உண்ணாமல் இருப்பது கோடி பெறும். கோடி கொட்டி கொடுத்தாலும் நல்ல குடிப்பிறப்போடு கூடியிருப்பதே கோடி பெறும். 4வதாக, எத்தனை கோடி கொடுத்தாலும் தான் கொடுத்த வாக்கிலிருந்து தவறாமல் இருப்பது, உண்மையே பேசுவது கோடி பெறும். இது மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் 1 கோடி பெறும் என்பது போல 4 பாடல்களில் 4 கோடி பெருமானம் உள்ள விஷயங்களை சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார்.
இதை கேட்டுட்டு அந்த செல்வந்தரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த பரிசு பொருள் கொடுக்கக்கூடிய நேரம் வருது. வழக்கம் போல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பரிசு பொருள் கொடுக்கறத தவிர்க்கணும். அதனால் இன்றைக்கி தனக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லி நீங்கள் போயிட்டு நாளைக்கு வர முடியுமான்னு கேட்குறாரு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவை பாட்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு நாளைக்கு வர்றதா சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுபோலவே மறுநாள் இந்த செல்வந்தரை பார்க்கறதுக்கு அவருடைய அரண்மனைக்கு வர்றாங்க. அவை பாட்டி வருவாங்கங்கிறத முன்கூட்டியே தெரிந்திருந்த அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு தனக்கு கடுமையான வயிற்று வலி வந்திருக்கிறதாகவும் தான் படுத்த படுக்கையாக இருக்கிறதாகவும் தன்னால் எழுந்திருக்கவே முடியலைங்கிறதையும் தகவலாக சொல்லி இன்றைக்கு பரிசு பொருள் கொடுக்க முடியாது, மற்றொரு நாள் வாங்கன்னு சொல்லி அவை பாட்டியை திருப்ப அனுப்ப சொல்லிடுறார். அதே போல் அந்த வேலையாலும் வந்திருந்த அவை பாட்டிகிட்ட தன்னுடைய எஜமானனாகிய அந்த செல்வந்தருக்கு கடுமையான வயிற்று வலி வந்திருக்கிறதாகவும் அவரால் எழுந்திருக்கவே முடியலை, அதனால் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறான். அவ்வை பாட்டி அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து வாசலில் வந்த உடனேயே இந்த வேலையால் போய் தன்னோட எஜமானன்ட்ட அவ்வை பாட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது வரைக்கும் வயிற்று வலி வந்ததாக நடிச்சிட்டு இருந்த அந்த செல்வந்தர் அவ்வை பாட்டியை இன்றைக்கி நம்ம ஏமாற்றிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எழுந்து நிம்மதியாக உட்கார்றார். வாசலில் நின்று கொண்டிருந்த அவ்வை பாட்டி அந்த செல்வந்தர் தன்னிடம் சொன்ன பொய்யான வயிற்று வலி வந்திருக்கிற மாதிரி சொன்ன பொய் உண்மையிலேயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிடுறார். அவ்வை பாட்டி போயிட்டதா நிம்மதியாக இருந்த அந்த செல்வந்தருக்கு கொஞ்ச நேரத்தில் வயிறு வலி ஆரம்பிச்சது. நேரம் போக போக வயிற்று வலி கடுமையாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் அந்த வயிற்று வலியை அவரால் பொறுத்துக்க முடியலை. அப்போ தான் நடந்த தவறை உணர்றாரு. தான் அவ்வை பாட்டியை ஏமாற்றியதும் அதன் மூலமாக தான் இந்த வயிற்று வலி தனக்கு வந்து சேர்ந்தது என்பதையும் உணர்ந்து அவ்வை பாட்டியிடம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தன்னுடைய வேலைக்காரனோட அவ்வை பாட்டி போன திசையில் போகிறான். நேரம் செல்ல செல்ல வயிற்று வலி கடுமையாகுது. வீதியில் ஓட்டமும் நடையுமாக போய் அவ்வை பாட்டி போயிட்டுருக்கிற இடத்துக்கு போய் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். அவ்வை பாட்டியும் அவருக்கு புத்தி சொல்லி இதுபோல் வருகின்ற புலவர்களுக்கு பொய்யான காரணங்களை சொல்லி பரிசு பொருள் கொடுக்கறத தவிர்க்கக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்து அவருக்கு நேர்ந்த அந்த தீராத வயிற்று வலி போருமாறு அருள் செய்கிறார். அது மாதிரியே அந்த செல்வந்தருக்கு வயிற்று வலி குணமாயிடுது. அவரும் அவ்வை பாட்டியை வணங்கி தன் அரண்மனைக்கு திரும்புகிறார். அதற்கு பிறகு அவரை நோக்கி வந்து பாடி பரிசு பெற விரும்பும் இப்புலவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து ஏராளமான பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்களை மகிழச் செய்தார். இதுதான் ஒரு நிமிடத்தில் 4 கோடி பெருமானமுள்ள பாடல் கிடைத்த வரலாறு. இது மாதிரியான மற்றொரு அருமையான தமிழ் பாடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.